வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, கிளாப்ஷா டிவியில் நாங்கள் கிருத்திகா. நாம இப்ப ஈரோட்ல ஆர்எம் புதூர்ல ஆர்கேஎஸ் ஷர்ட்ஸ்ல இருக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட ஷர்ட் வெரைட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட சைசஸ்ல இருக்கு. விலை கேட்டு அசந்து போயிருவீங்க, வெறும் 60 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இவங்க சேல் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இப்ப நம்ம நிறுவனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், ஆர்கேஎஸ் ஷர்ட்ஸ்ல என்ன ரேட்ல எல்லாம் நீங்க சேல் பண்ணுங்க? 60 ரூபாயில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 60 ரூபாயில இருந்து இப்ப 60 ரூபாய் ஷர்ட்ஸ்ன்றப்ப எப்படி சார் சைசஸ் வரும்? அதுல 36, 38, 40, 42, 44 சரிங்க சார், இந்த சைஸ்ல வரும். ஓகே, இது வந்து சில்லறை வியாபாரமா மொத்த வியாபாரமா? மொத்த வியாபாரம் மட்டும்தான். அப்படிங்களா? அப்ப எவ்வளவு பீஸ் எடுக்கணும்? குறைஞ்சபட்சம் 50 பீஸ் எடுக்கலாம். ஓகே, ஆனா ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 60 ரூபாய். சரிங்க சார், இப்ப ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஓபனா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷர்ட்ஸ் எப்படி சார், இதோட குவாலிட்டி என்ன, என்ன தன்மை இது? இது ரிவர்ஸ் பீஸ்ங்க. சரி, ரிவர்ஸ் பீஸ்னால தான் அந்த ரேட்டுக்கு நம்ம தரோம். சரிங்க சார், சரிங்க சார். சரி, ஆக்சுவலா என்னன்னா மக்களே, இந்த ஷர்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாவே சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். இது வந்து ரீவாஷ் ஷர்ட்ஸ். பட் இது எதுக்கு, யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிறு வியாபாரிகளாக இருப்பீங்க, இல்லை இந்த ஷர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும். அப்போ இனிஷியல் லெவலில் நீங்கள் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் நீங்கள் ஷர்ட்ஸ் வாங்கி உங்களுடைய சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து விற்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கொடுத்து சட்டைகள் வாங்கி போட முடியாத சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரேஞ்ச் ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டில் இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பீசஸ்லாம் பார்த்துலாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 60 ரூபீஸ் ஷர்ட்ஸ் தான். பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் வந்துடும், பிளெயின் பேட்டர்ன் இருக்குது, எல்லாத்துலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, ஓ ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே. ஓகே ஓகே, சரிங்க சார், சரிங்க சார். ஸோ இங்கே பாருங்க, இது எல்லாமே 60 ரூபாய் தானே சார்? எடுத்தாலும் 60 ரூபாய் தான். எதை எடுத்தாலும் 60 ரூபாய் தான். ஒரு ஃபுல் ஹேண்ட் மட்டும் தனியாக வேணும்னா நம்ம 10 ரூபாய் வச்சு வரும், 70 ரூபாய் வரும். கிடையாது. ஒரு ஷர்ட்டுங்க ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் பீசஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. கண்டிப்பா செலக்ஷன் பண்ண முடியாது. அப்படின்ற போது வந்து இப்ப உள்ள எப்படி சார் இருக்கும் பீஸ் வந்து? பீஸ் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். டேமேஜஸ் இருக்குமா? அந்த மாதிரி எதுவும் டேமேஜ் இல்ல, எதுமே வராதுங்க. பீஸ் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம், செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே ஓகே, பீஸ் செக் பண்ணிக்கலாம், கலர் மட்டும் செலக்ட். டேமேஜ் வரதா உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்தா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஆனா வந்து பீஸ வந்து செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. செலக்ஷன் பண்ணி எடுத்தோம்னா இதுல இருக்க ஃபுல்லாவே அவங்க கலரா எடுத்துட்டு போயிடுவாங்க. மத்த வியாபாரி வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால புரியுது. சரிங்க சார், சரிங்க சார். இப்ப வேற பாத்துடலாமா சார்? இந்த சைட்ல இருக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்காங்க. சோ அடுத்து ஒரு பீஸ் காமிக்கிறாங்க, ஒரு பிளைன் ஷர்ட். நான் வந்து உங்களுக்கு கலரோடைய டிஃபரன்ஸ் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக இப்ப இது எடுக்க சொல்லிருந்தோம். இது வந்து 42 சைஸ். நீங்க ரீவாஷ்னு சொல்றீங்க, பட் எனக்கு இதுல பாக்குற போது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா நியூ பீஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் சார் நல்லா இருக்கு. எல்லா பீஸும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். அடுத்து சார் வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்குங்களா? இது 42 சைஸ் காட்டன் சட்டை. முழுக்கை சட்டம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்க வியூவர்ஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். திரும்ப உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸாக மட்டுமே நீங்கள் பண்டில்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷர்ட்டோட விலை வந்து 70 ரூபாய் வந்துருங்க. 70 ரூபாய். அதே நீங்கள் வந்து மிக்சராக எடுக்கிறீங்க, அவங்க கொடுக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது 60 ரூபீஸ்ன்ற ரேட்டில் போட்டுருவாங்க. ஸோ பாருங்க, இப்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி சார் உங்களை, எப்படி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது? கீழே நம்ம நம்பர் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில்? ஏகப்பட்டிங் சொல்லாமா அந்த மாதிரி இருக்குங்களா? அப்படி கூட வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, நல்லா இருக்கு.
நைஸ். என்ன சைஸ் சொன்னீங்க சார்? சைஸ் 42 இது. 42. 42. சோ எதுக்கு இத நாம காமிக்கிறோம் அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே பேட்டர்ன்ல வரும் கிடையாதுன்றத சொல்றது. ஒரே மாதிரி 10 பீஸ் கேட்டாலும் கிடைக்காது. கிடைக்காது. ஒவ்வொரு பீஸ் தான் வரும். கண்டிப்பா. அதுதான் एक्चुअली வியாபாரிகளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் வேணும் அப்படி சொல்லி. இந்த cloth வேற மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லையே. பன் cloth இருக்கு. ஓகே. ஸ்பன் cloth னு சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி cloth. ஓ சரி சரி சரி. இந்த பின் எதுக்கு பின் பண்றோம்னா எனக்கு மாதிரி எனக்கு இருக்கு. இது வந்து கதர் சட்டையோட சந்தோஷம். கதர் இந்த பாருங்க. நைஸ். சோ வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் போடுற மாதிரியான ஷர்ட்ஸ் தான் இங்க இருக்கு. நிறைய ஏஜ்ட் பீப்புள் போடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வியர் பண்ற மாதிரியும் இங்க வந்து ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு சார். ஓகே சார். சோ வந்து சொல்லிட்டாங்க, பிக்சடா சொல்லிட்டாங்க இதனுடைய ரேட்லாம் என்ன அப்படின்றது. இன்னும் ஒரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸா எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது மிக்ஸ் பண்ணி ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க, அவங்க கொடுக்குற பண்டில்ஸ் நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டோட விலை வந்து 60 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் போட்டு கொடுக்குறாங்க. அதே நீங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் மட்டும் எனக்கு பர்டிகுலராக ஒரு 100 பீஸ் வேணும், இல்லை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் மட்டும் எனக்கு ஒரு 500 பீசஸ் வேணும், அந்த மாதிரி நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்குறீங்கன்னா அப்போ வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ்ங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், எதுக்காக வந்து உங்களை வந்து நீங்க வந்து பீசஸ் கலர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு பேசிக் ரூல்ஸாக வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா வியாபாரிகளும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ நீங்க வந்து இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா தென் அடுத்து வரவங்களுக்கு அந்த கலர்ஸ்ல வந்து ரேஞ்சஸ்ல அவங்களால வெரைட்டிஸ் சூஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு சில வியாபாரிகள் அதெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களே செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே பெஸ்டான பீசஸாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கலர்ஸ்ல இருந்து வெரைட்டிஸ்ல இருந்து கிளாத்ஸ்ல இருந்து சைசஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்ப புதூர்ல இருக்கக்கூடிய ஆர்கேஎஸ் ஷர்ட்ஸ்க்கு நீங்க நேராக வரலாம். வந்து பீசஸோட குவாலிட்டி என்ன, ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, இல்லை வேற ஏதாவது லைக் எப்படி சொல்ற கறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நேரில் வந்து பீசஸை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை நான் வெளியூர்ல இருக்கேன்ப்பா, என்னால் இவ்வளோ தூரம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு. வீடியோவில் நம்ம ஆர்கேஎஸ் ஷர்ட்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒன்று கால் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கான பீசஸ் எல்லாத்தையுமே அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது உண்மையிலேயே நல்ல ஒரு காணொலிங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அவங்களால வந்து ரொம்ப ஹையா அமௌண்ட் அஃபோர்ட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வியர் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, நீங்க ஓனா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு பயனடைகிற வகையில கம்மியான விலையில நல்ல தரமான, அந்த விலைக்கு தரமான ஆடைகளை தான் இவங்க வச்சு விற்பனை பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இதனால நீங்க பயனடைவீங்க. நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் கிருத்திகா. டாடா.